ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். இன்னைக்கு கனடாவில் இருக்கிற ஒரு அழகான கொலுவுக்கு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த கொலுவை ஒரு ஃபேமிலியில் இருக்கிற குடும்ப தலைவியும் அவங்க ரெண்டு மகள்களும் சேர்ந்து பாரம்பரியமான பொம்மை வைத்தும் காலத்துக்கேற்ப பொம்மைகளும் வச்சு ஒரு அழகான ஃபியூஷன் கொலுன்னு சொல்கிற அளவுக்கு கொலு வச்சிருக்கிறாங்க. அவங்க கொலுவில் பெண்கள் எல்லா துறையிலும் இறங்கி இருக்கிறத காட்டுற வகையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு விமன், அதாவது பெண்கள் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டுலேயும் இருக்கிறத காட்டும் வகையில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வித் லேடி ஆஸ்ட்ரோநாட்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்ஸை காட்டியிருக்காங்க. பெண் குழந்தைகளை போற்றும் வகையில் பெண் குழந்தைகள் விரும்பும் டிஸ்னி பிரின்சஸ் தீமும் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம். வணக்கம், நான் சிவகாமி, சிவகாம சுந்தரி என்னோட ஒரிஜினல் பேர். கனடாவில் இருக்கேன், நயாகரா ஃபால்ஸ் பக்கத்தில் செயின்ட் கேத்ரின் ஊரில். 18 இயர்ஸாக கனடாவில் இருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆச்சு இந்தியா விட்டு வெளியில் வந்து. இந்த வருஷம் விர்ச்சுவல் குலுக்கு நீங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நவராத்திரிங்கிறதே வந்து குட் ஓவர் ஈவில். பெரிய பேண்டமிக்கில் இருக்கோம். இந்த ஈவில் போகணும்னா கொலுவை பெருசாக வச்சுருந்து டிசைட் பண்ணி வால் டு வால் கொலு வச்சுருக்கேன். எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பார்ட்டு பண்ணியிருக்காங்க. கொலு வந்து ஆர்ட்டையும் கிராஃப்டையும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் ஆல்சோ. இது வந்து என்ட்ரன்ஸ் டு த பூஜா ரூம் ஆர் கொலு ரூம். என்னோடய பொண்ணு பண்ண டிஜிட்டல் தேவிஸ் அண்ட் தேவாஸ் இதை வச்சு இந்த சாமி ரூமுக்குள்ளே நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். கையால் வரைஞ்சி ஐபேடில் வரைஞ்சி ப்ரிண்ட் பண்ணது. இது ஒவ்வொரு பிக்சரும் 4 hours கிட்ட ஆயிருக்கு. கொலு வந்து இப்படி எங்கள் பூஜை ரூமை வச்சு பக்கத்தில் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு பூஜை ரூமு. இன்னைக்கு இது வந்து தேர்ஸ்டே, அதனால் குரு பூஜை பாபா பூஜைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெருமாள் வந்து அப்படியே அந்த வால்லே இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல அப்படியே செட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டு கொலு. வாலையும் ஃப்ளோரையும் சேர்த்து 9 steps வரும். நடுவில் 7 steps வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கல்ச்சரை சொல்கிறதுக்கு சிம்பிள் வேலை பண்ணுவேன். ஸோ என் பொண்ணுக்குள்ள ஸ்கூலில் இருக்கவங்களாம் வருவாங்க, அதுக்காக பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக் நீடை போட்டு மனுஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் யுவர் செல்ஃப் சஸ்டைனிங் ஆர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். இந்த மேஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹையரார்க்கியை வந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாஸ்திரத்துக்கு முதல் படியில் கலசம் வச்சு அம்பிகை லக்ஷ்மி வச்சு, அந்த கலசம் அம்பிகை தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதியும் அங்கே சரஸ்வதி வச்சு சரப்பாச்சி பொம்மை, அது ஒரு 200 இயர் ஓல்டு இருக்கும். அதை 3 படிக்கு சாமியை வச்சுருக்கேன். நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா தேவி வந்து அரக்கன் அழைச்சதுங்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த சப்தகணிகள் தீம் வச்சுருக்கோம். நார்த் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் ஒன் ஓவர் த வார் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இங்கே வந்து சப்தரிசி ராமாயணம் வச்சுருக்கோம். மெயின் தீம் வந்து என்னென்னா த விக்ட்ரி ஓவர் ஈவில். நம்ம நல்ல கேரக்டர் உள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம பண்ணுறதும் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன். இந்த 9 days ரஜஸ் அண்ட் தமஸ் கேரக்டரை குறைச்சி சாத்விக் கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அந்த நவபக்தி, அந்த நம்மளோட ரஜஸ் அண்ட் தமஸை குறைச்சி சாத்விக் கேரக்டரை நம்ம வந்து கொண்டு அதிகமாக கொண்டு வரோம். த மோர் வி கெட் சாத்விக் கேரக்டர், நம்ம வந்து நம்மள கடவுளை பார்க்குறோம். வீட்டுக்கு வர எல்லோரும் அந்த மனுஷன்கிட்ட நம்ம கடவுளை பார்க்குறோம். தெய்வம் மனுஷ ரூபனே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை வந்து ஃபுட்டு. அந்த ஃபுட்டை வந்து கீழே வச்சு, ஏன்னா ஃபுட்டு நல்லா இருந்தால் ஹெட்டு நல்லாயிருக்கும், ஹெட்டு நல்லா இருந்தால் தாட்டு நல்லாயிருக்கும், தாட்டு நல்லா இருந்தால் கடவுள் தானாக மனசில் வருவார். பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸு. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வேறு என்னது கொடுக்க முடியும்? ஒரு வேலை பண்ணாலும் சாப்பாடு இல்லாமல் அந்த வேலையை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் அந்த ஃபுட்டை இதை வச்சுருக்கேன். அந்த செட்டியார் அம்மாவும் அவரும் உட்காந்து அந்த மசாலா பாக்ஸில் நவதானியம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட்ஸு. அதுக்கு அடுத்த இது போனீங்கன்னா
அதில் வந்து தொழில், அது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடு, அது நமக்கு வந்து எப்படி நம்மளோட லைஃப் லிவுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபார்மர், அந்த ஃபார்மர் ட்ரக்கு, ஃபார்மர் பிக்கு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஃபால் அனிமல்ஸு, ஏன்னா இங்கே வந்து இந்த நவராத்திரி கோயின்சைட்ஸ் வித் ஆட்டம் ஹார்வெஸ்ட் இன் இந்தியா. பார்த்து கனடாலேயும் அதே தான், ஃபாலில் தேங்க்ஸ் கிவிங்க்கு கோயின்சைட் ஆகிடுது. அப்புறம் அந்த அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க, கூட நெய்கிறவங்க, தச்சர் வேலை பண்ணுறவங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த 4T மாடல் ட்ரக்கு, கார் மேனுஃபேக்சர்ஸ், இதெல்லாம் என்னென்னா உழவுக்கும் தொழிலுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதாவது சாப்பாடு, அப்புறம் ஜாபு, எந்த ஜாப் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு குருவோட ஹெல்ப்பை வச்சுட்டு அளவுலாம் பார்க்க போகிறாங்க. எங்கள் குரு வந்து சாய்பாபா வச்சுருக்கேன், அடுத்தது புத்தரை வச்சுருக்கேன். அந்த கடவுள் இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதில் வச்சுருக்கேன், அறுபடை வீடு முருகன். அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் எழுதி, ஒவ்வொரு சாமிக்கு எழுதி அந்த டீட்டெயிலோட முருகனை வச்சுருக்கேன். தசாவதாரம் வந்து பார்த்திங்கன்னா மச்ச அவதாரம், ஃபிஷ்ஷு. நம்ம மனுஷன் வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயில் நீஞ்சி நீஞ்சி இது பண்ணும்போது அது நம்ம வந்து மச்ச அவதாரம். கூர்மா அவதாரம் ஆமை, அது எப்படின்னா 3 மாதத்தில் தலையை தூக்கி பார்க்குறது. ராக அவதாரம், அது வந்து நம்ம ஒரு 6 மாதத்தில் முட்டி போட்டு 4 காலம் நடக்கிறது. அடுத்தது நரசிம்ம அவதாரம், 8-10 மாதத்தில் கையில் கிடைக்கிறதெல்லாம் கிழிக்கிறது நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம், 1-1.5 வயசுக்குள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்கிறது. அங்கே நடுவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் வச்சுருக்கேன், என்னோடய ஊர் ஸ்ரீரங்கம், அதனால் அவரை நடுவில் வச்சுருக்கேன். பரசுராமர் அவதாரம், அது வந்து கம்யூனிட்டி, அப்பா அம்மாவுக்கு, தாய் தந்தைக்கு மகனும் மகளாகவும் இருந்து நம்மளோட சர்வீஸை கொடுக்கறது நம்ம. அடுத்து ராம அவதாரம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு ஒருத்திக்கு ஒருத்தனும் இந்த கதை இருந்து ஃபாலோ பண்ணுறது. பலராம அவதாரம், அது வந்து கம்யூனிட்டிக்கு, உறவினருக்கு நம்மளால் முடிஞ்ச சேவைகளாக பண்ணுறது. அடுத்தது கிருஷ்ண அவதாரம், 60ல ஸ்லோவி நம்ம வந்து நம்ம அட்வைஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்து அவங்க எப்படி இதுக்காகலாம் பார்த்துக்கிட்டு ஸ்லோவெல்லாம் டிட்டாச்மெண்ட் பண்ணுறது. கல்கி அவதாரம், அப்படியே நம்ம வந்து அடுத்த நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடவுளோட ஐக்கியமாகிடுறது. அப்படியே அந்த தெய்வம் மனுஷ ரூபனே அப்படிங்கிறத வந்து இதில் நல்லா கிளியராகவே சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து அஷ்டலக்ஷ்மி, இந்த நவராத்திரியில் வந்து பார்வதி வந்து நம்ம உடம்பு, நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த பேட் கேரக்டர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு மைண்டில் இருக்கிறதா கேட்டு, அண்ட் நல்ல கேரக்டர் இன்கன்ஃபியூ பண்ணும்போது லக்ஷ்மி உடம்புல வருது. அண்ட் சரஸ்வதி வந்து இதெல்லாம் பண்ணும்போது பெட்டர் நாலேஜு, நம்ம வந்து வி ஆர் லேர்னிங் அபவுட் அவர் செல்ஸ். இது வந்து சப்தகன்னிகா கார்டன்னு, இது இது என்னோடய பெரிய பொண்ணு பண்ணது. அவளுக்கு இந்த கிளேயில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சப்தகன்னிகள் வந்து பார்வதி தேவியிலேருந்து உருவானவங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய தேவி கோயிலில் ஃபஸ்ட்டு பிரகாரத்தில் இந்த சப்தகன்னிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு கேரக்டர், அது ஒவ்வொரு வாகனம், ஒவ்வொரு மந்திரம் இன்வோக் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. இந்த மதர் பார்வதி வச்சுருக்கேன். அப்படி அவங்கள்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வந்து பிரம்மி, அவங்க வந்து பிரம்மிங்கும் போதே தெரியுது பிரம்மனுக்கு, நாலேஜை கண்ட்ரோல் பண்ணுறவங்க நமக்கு. அவங்களோட வாகனம் வந்து அன்னபக்ஷி, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து மகேஸ்வரி, இது வந்து த கைடிங் எனர்ஜி ஃபார் சிவன், மகேஸ்வரன் மகேஸ்வரி, அவங்களோட வாகனம் வந்து புல்லு. அடுத்து வந்து கௌமாரி, அது கௌமாரி கௌமாரம், அவங்க வந்து முருகனுக்கு உள்ள எனர்ஜி ஃபார் கார்த்திகேயா முருகன், அவங்களோட வாகனம் வந்து மயில், பக்கத்தில் மயில் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்தது வைஷ்ணவி, த எனர்ஜி த விஷ்ணுவோட எனர்ஜி, அவங்களோட வாகனம் வந்து கழுகு, பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து வந்து இந்திராணி, அது வந்து இந்திரனோட வாகனம், இந்திரனோட எனர்ஜி, தட் இஸ் டு கண்ட்ரோல், அதாவது அளவான செக்ஷுவல் டிசையர்ஸ், அண்டர் அண்ட் ஓவர் இஸ் நாட் குட், அவங்களோட வாகனம் வந்து ஃபாக்ஸு. அது பக்கத்தில் வராகி, அவங்க வந்து யமனோட பர்வைடிங் எனர்ஜி, யமனோட எனர்ஜி கொடுக்குறவங்க, அவங்களோட வாகனம் வந்து பிக்கு, அதான் வந்து வராகி இருக்குது. அப்புறம் சாமுண்டி, சண்டனையும் முண்டனையும் அழிச்சிட்டு வந்ததுனால தான் சாமுண்டின்னு பேர், அதுக்கு வந்து அவங்களோட வாகனம். இது வந்து சப்தரிசி ராமாயணம், நார்த் இந்தியாவில் ராமனோட விக்ட்ரியை தான் வந்து நவராத்திரியாக கொண்டாடுவாங்க. இந்த சப்தரிஷிஸ் வந்து ராமாயணத்தை ரொம்ப கன்சைஸ்டு ஃபார்மில் சொல்லுவாங்க. இது என்னோடய பொண்ணு பண்ண அனதர் கிளே மாடல். காஷ்யப முனிவர் வந்து பால காண்டத்துலேயும், அற்றி முனிவர் வந்து அயோத்தியா காண்டத்துலேயும்,
பாரத்வாஜ முனிவர் வந்து ஆரண்ய காண்டத்தையும், விஸ்வாமித்திரர் வந்து கிஷ்கிந்தா காண்டத்தையும், கௌதமா வந்து சுந்தரகாண்டத்தையும், ஜமதகினி வந்து யுத்த காண்டத்தையும், வசிஷ்டா வந்து உத்தரகாண்டத்தையும் ஸ்கன்சேஸ்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து, சர்வ ரிஷியும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ராமாயணத்தை படித்தாலே பூரம் ராமரோட அருள் கிடைக்கும்னு முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோட ட்ராபிக்கல் பிளான்ஸை. இப்படி பார்த்தீங்கன்னா வாழை இருக்குது, துளசி, அது வந்து மாமரம் இருக்குது, மாயலை இருக்குது. இந்த மாயலையை தான் யூஸ் பண்ணி என்னோடய கலசத்தில் வச்சுருக்கேன். இங்கே வில்வம், இந்த வில்வ இலையும் நம்ம வந்து அந்த சிவலிங்கத்துக்கு ஆஃபர் பண்ணுவேன். பிள்ளையாரும் இந்த மூஞ்சோரும் பியானின்னு ஒரு ஃப்ளவரை பெட்டலை ப்ரெஸ் பண்ணி அதில் நான் பண்ணது, பிள்ளையார் சதிக்கு பண்ணது அங்கே வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவகாம சுந்தரி, உங்கள் கொலு மூலமாக பல புதிய கொலு, புராணம் மற்றும் ஆன்மீக தகவல்கள் நிறைய தெரிய வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.